எக்ஸாம்பிள் 3. கொஞ்சம் எல்லாம் இன்னும் உற்சாகமாக தான் இருக்கீங்க, தூக்கம் இல்லையே? ரைட், ஓகே. இப்போது இந்த கண்ணாடியில் பார்க்குறோம். சரி, தலை நல்லா சீவிருக்கிறோம், டை நல்லா போட்டுக்கிறோம். இல்லை சொல்கிறேன், இயல்பாக அப்படி தானே, டை நல்லா போட்டுக்கிறோம், துண்ணூர் இட்டுக்கிறோம், குங்குமம் கரெக்டாக தான் வச்சுருக்குறோம், நீட்டாக இருக்குது. ஷேவிங் மட்டும் கொஞ்சம் பண்ணாமல் விட்டேன் அவசரத்தில் அப்படின்னு இருந்துச்சுங்க. இதையெல்லாம் நான் எதை பார்த்து செய்கிறேங்க? கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய பிரதிபலிப்பை பார்த்து, கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பு செய்யறோம்னா வெளியில் இருக்கிற எனக்கு செஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தலை சீவது கண்ணாடியில் சீவிக்கிட்டு இருக்கிறோம், பவுடர் அடிக்கிறது கண்ணாடியில் பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எதை சரி பண்ண, உள்ளுக்குள்ளே சரி பண்ணுறேன்னு தான் நம்ம இவ்வளோ காலம் நம்மளுடைய முயற்சியெல்லாம் எங்கெங்கே பண்ணிகிட்டு இருந்தோம், உள்ளே போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு வேலை கண்ணாடிக்குள் தெரிகிற பிரதிபலிப்பிலா, வெளியில் இருக்கிற நிஜத்திலா? நாம் பல காலமாக போட்டு உள்ள கிண்டு கிளறி பண்ணதெல்லாம் போதுமா, விட்டுறலாமா? போதும், போதும்பா, போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கிளறிட்டோம், போதுமா? அதனால் அது வந்து போதும், விட்டுடலாம். இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு வெளியே நிஜத்தில் நாம் எந்த வேலை செய்யினாலும் செஞ்சு தான் என்ன பண்ணி ஆகணும், சரி பண்ணி ஆகணும்னா, இதை உள்ளுக்குள்ளே, அதாவது மனசுக்குள்ளே மனசு வெளிப்படுத்துது இல்லையா, என்ன எண்ணம் வந்திருக்குது, என்ன உணர்வு வந்திருக்குதுங்கிறத பிரதிபலிப்பை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரதிபலிப்புங்கிறது தெரிஞ்சுங்க. அதை வச்சு வெளியில் என்ன வேலையோ, சேவை பண்ணுமா, பவுடர் அடிக்கணுமா, பொட்டு வைக்கணுமா, என்ன பண்ணாலும் வெளியில் வேலை செய்கிறதுங்கிறது புரியுதுங்களா? புற செயலுங்கிறது மனசை பார்க்குறோம், மனசுக்குள்ளே வர்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அங்கே நம்ம வேலை செய்யலை. சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொல்ல. பிரதிபலிப்பில் நமக்கு எந்த வேலையுமே, என்ன உணர்வு வருது, என்ன வருது, அதில் நமக்கு எந்த வேலையும், நம்ம அதை சரி பண்ணுறோமா? அதை சரி பண்ணல, அதை பயன்படுத்தி அதுக்கு வெளியில் வேலை இருந்தால் செய்கிறோம். சரி, இப்போ ரைட்டு, பகலில் ஆஃபீஸுக்கு போகிறேன், தலை சீவதில் ஒரு அர்த்தம் இருக்குது, பவுடர் அடிக்கிறதுல அர்த்தம் இருக்குது, சேவ் பண்ணுது, ராத்திரி எந்த வேலையும் இல்லை. கண்ணாடியில் காமிக்குமா காமிக்காதா? காமிச்சு தான் தீரும். இப்போ நாம் என்ன பண்ணோம்? நீ பாட்டு காமிச்சிட்டு போ. நமக்கு ஆஃபீஸுக்கு போகிற வேலை இருந்தால் நம்ம தலை சீவலாம். எங்கேயாவது ட்ரெஸ்ஸு போட வேண்டியது இருந்தால் அதை நம்ம கவனிக்க வேண்டியது, அதுக்கு அதுக்கான வேலை இருந்தால் அதுக்கான வேலை செய்யலாம். வேலை இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? அது எப்பயுமே காமிச்சிட்டு தான், நம்ம நமக்கு கவனம் இருக்கிற வரல அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம முழிச்சிருக்கிற நேரம் வரல அது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எதையாவது ஒன்று காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதுக்கெல்லாம் வந்து ஒன்று, நமக்கு வேலை இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீ என்ன வேணால் காமிச்சிட்டு போகணும். அதுக்கு டோட்டல் ஃப்ரீடம் விடுறதுக்கு பேர் தான் என்னங்க? புரிதல், விடுதலைங்கிறது அதை விட்டுறது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போகணும், விட்டுறது தான் விடுதலை. இது வந்து உதாரணம் 4. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் டார்ச் லைட்டு, இப்போ இது வந்து அடிக்கிறோம், இப்படி என் கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன், எது பிறக்கிற நீங்கள்லாம் தெரியுவீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சம் பூரா என் கண்ணில் நேராக அடிக்கிறதுனால யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இதே லைட்டை இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கிங்க, அப்போ தெரியும் சார் எப்போ முடிப்பார்னு தெரில, மணி 9:30 ஆகுது, முடிச்சிருவாரா தெரிலையே, தூக்கம் வேற சொக்குது, மழையெல்லாம் ஏறி இறங்கணும்பா, நல்ல சாப்பாடு போட்டீங்க, கிருகிருன்னு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் என்றதெல்லாம் கூட நமக்கு இப்போ தெளிவாக தெரியுது. முடிச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம், சரியா? இப்போது நம்மளை சொல்லுவாங்க, தண்டை சோறு உதவா கிறகு விளங்கா பய, அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா அவார்டுகள் வாங்கியிருக்குமா வாங்கலையா? நிறையா வாங்கியிருக்கிறோம். நீங்கள் வாங்கினீங்க இல்லையோ, நான் நிறையா வாங்கியிருக்கேன்னு வச்சுக்குவோம், சரியா? அப்போது அவங்க அப்படி சொல்கிறதுக்கு காரணம், நான் சரியில்லையா, நான் செய்கிற வேலை சரியில்லாதனால அப்படி சொல்கிறாங்களா? ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இப்போ நான் உங்களை கேட்குறது, நம்ம சரியில்லையா, நம்ம செய்கிற வேலை சரியில்லாதனால நம்மளை அப்படி சொல்கிறாங்களாம். நாம் மாற்றம் செய்ய வேண்டியது நம்மையா, நம்மளுடைய செயல்பாட்டையா? நாம் எதை இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நமக்கு முன்னே நம்ம நேரங்க நிற்கும்பா, சொல்கிறோமா சொல்லியா, என்னென்ன அதுக்கு சொல்லணுமோ எதையெல்லாம் சொல்லுவோம். நம்மளை மட்டும் நம்ம ஒழுங்காக நம்ம வேலையை மட்டும் நம்ம
நம்ம வேலையை மட்டும் ஒழுங்காக செய்கிறதில்ல, மீதி எல்லாமே அதுக்கு என்னென்ன சாக்கு போக்கோ அத்தனை வேலையை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமா இல்லையா? ஆக நாம் மாற்ற வேண்டியது செயலை. செயலுக்கு என்ன சொல்லுவாங்க? செய்வன செயல் நேர்த்தி, செயல் ஒழுங்கு, இதுதான் வேணும். அப்படின்னா உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் சொல்லுவாங்க, மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது. சரிதானா? அதனால் என்னன்னா, செயல் ரீதியாக நீங்கள் இன்னும் கூட வச்சுக்கிங்க, வீட்டில் வீட்டுக்காரம்மா அப்பா அம்மா பிள்ளைங்க யாராக இருந்தாலும் எனக்காக எவ்வளோ நேரம் நீ என்ன நீ நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு கேட்பாங்களா? எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாங்களா? எதுவாக இருந்தாலும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்களா தவிர, எனக்காக இவ்வளோ நேரம் நினச்சிக்கிட்டே இருந்தியாப்பா அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. உங்கள் செயல் என்பது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்க? அதனால் செயல் மாற்றம் ஒன்று தான் உண்மையான மாற்றம். உள்ளுக்குள்ள யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோசிக்கணும், யோசித்து என்ன செய்யணுங்கிறதுக்கு முடிவு பண்ணணும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ வந்து உதாரணம் 5. இது என்னென்னா, இது எதுவும் நினச்சிக்க வேணாம், கோதுமை சும்மா இருக்குது, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல், அதாவது உடலுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா? இருக்குது. உடலை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படின்னு இந்த இதை இப்போ அப்படி ஷேக் பண்ணால் என்ன ஆகுதுங்க? சமமாயிடுது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடலை வந்து என்ன சொல்கிறது, அன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னங்க? சமநிலை. அதுக்கு பேர் தான் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, உடற்பயிற்சிங்கிறது என்னங்க? சரியாக இயக்காத பகுதிகள்லாம் இயக்கிறதுக்கு பேருக்கு என்னங்க? அன்பேலன்ஸாக நம்ம உடம்பை இயக்குகிறோம். அதாவது ஒரு சில பகுதி மட்டும் ஒரே ஆங்கிளில் தான் இயக்குறோம், போது எல்லா பகுதியும் நம்ம இயக்காமல் இருக்கிறோம். எல்லா பகுதியும் காமனாக இயக்கிறதுக்கு பேர் என்னங்க? உடற்பயிற்சி. அந்த மாதிரி அன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி செய்து செஞ்சுக்கலாம். உடம்புக்கு நமக்கு என்ன பண்ணிடுறாங்க ஆன்மீக அமைப்பில் எல்லாத்துலேயுமே, அதே மாதிரி மனசுக்கு என்ன பண்ணிட்டாங்க? மனப்பயிற்சி கொடுத்துக்கிறாங்க. மனப்பயிற்சி பண்ணி உடம்பை இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு நல்லா இருக்குது. இந்த மாதிரி மனப்பயிற்சி பண்ணி மனசை சரிப்படுத்திட முடியுமா? அதுக்கு அடுத்த டெஸ்ட். இப்போ வந்து உடம்புங்கிறது கண்ணில் பார்க்கலாம், மனசுங்கிறது அதனால் தண்ணி ஊற்றிருக்கிறேன், சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், உடம்பை இப்படி அப்படி ஆட்டி என்ன பண்ணோம், சமன்படுத்துகிறோம். இங்கே மனசை நான் சமன்படுத்துகிறேன்னு நீங்கள் இப்படி பண்ணி என்ன ஆவீங்க? சரி, இதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து புரிஞ்சிக்கணும். உடலை சமநிலைப்படுத்துறதுங்கிறது சாத்தியமா அப்படின்னா? சாத்தியமே இல்லை. அதுவாக சமனானா தானே தவிர நாம் என்ன பண்ண முடியாது? உடம்பை இயக்கி சமன்படுத்துகிற மாதிரி என்ன பண்ண முடியாது? மனச்சமநிலைன்ட்டு ஒன்று இல்லவே இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? உடலுக்காவது ஏதோ ஒரு பயிற்சி செஞ்சு என்ன பண்ணலாம், ஒரு பேசிக்காக ஓரளவுக்கு கொண்டு வரலாம். மனசை கொண்டு வர்றதுங்கிறது சாத்தி, ஏன்னா அதுதான் சொல்கிறோம், மனசை நாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். அது போக்கில் தான் செய்யணும், செயல்படும். நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் என்னங்க? இப்போ நான் இன்றைக்கி சொன்னேன், நாம் இன்றைக்கி எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம், இந்த அறிவுக்கு இந்த மனசை ஒருபோதும் கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறத எது புரிஞ்சிக்குது? அறிவு புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற அத்தனை வகுப்புடைய சாரமும் எதை புரிஞ்சிக்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புரிஞ்சு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9
9942219905 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.